ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொடுவா மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொடுவா மீன் வறுவல் ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு மசாலா பயன்படுத்தி செஞ்சிடலாம். நம்ம அதுவுமே வீட்லேயே ரெடி பண்ண மசாலா வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கிலோ எடையுள்ள கொடுவா மீனுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதில் பீசஸ் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஸ்லைஸாக போட்டு எடுத்துக்கோங்க. மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதோடய சதப்பகுதியும் நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ இதில் உள்ள கருப்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம நல்லா உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் உள்ள தலையும் வாலும் நான் சேர்க்கலை. மீனில் உள்ள நடுவில் இருக்க அந்த சதப்பகுதியை மட்டுமே நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலில் குழம்பு மசாலா தூள் 3 டீஸ்பூன், அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது வந்து கலருக்காக சேர்க்குறேன். இந்த குழம்பு மசாலா தூள் வீட்லேயே ரெடி பண்ணது. இதோட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து மீனில் மசாலா சேரும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீன் துண்டுகளை இந்த மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு தட்டில் மசாலா பிரட்டி பிரட்டி எடுத்து வச்சுட்டு 1/2 மணி நேரம் இந்த மசாலாவில் மீன் ஊற விட்டு நம்ம பொறிச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் மசாலாவில் பிரட்டி எடுத்துக்கணும். இந்த குழம்பு மசாலா தூள் பயன்படுத்தி நம்ம மீன் வறுவல் ரெடி பண்ணும்போது தனியாக மசாலா பிரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவு சேர்க்கணும் அந்த மாதிரி எந்த இதுவுமே தேவைப்படாது. இந்த 1 மசாலா மட்டுமே போதும், நம்ம மீன் வறுவலில் மசாலா தனியாக பிரியாமல் வறுத்தெடுக்கலாம். இப்போது பிரட்டி எடுத்த எல்லா மீன் துண்டுகளையும் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் சில்லரில் வச்சு எடுத்துக்கலாம். தவா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்கோம்ல அந்த மீன் துண்டுகள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் மாவு எதுவுமே சேர்க்கலை, மசாலா தனியாக பிரிஞ்சு போகும்னு கடைசியாக மசாலா ரெடி பண்ணிவிட்டு மாவு சேர்க்கறது இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம இந்த 1 குழம்பு மசாலாவை வச்சே வந்து சூப்பராக மீன் ரெடி பண்ணிடலாம். மீன் வறுவல் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது பொறுமையாக 1 பக்கம் செவந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக விடணும். இதை வந்து 2-3 நிமிஷம் 1 பக்கம் நல்லா செவந்து வரட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போடணும். நம்ம உடனே அடிக்கடி திருப்பி போட்டோம் அப்படின்னா மீன் வந்து சீக்கிரம் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போது 1 பக்கம் செவந்துருச்சு, இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் பொறிச்சுக்கலாம். இப்போது மீன் 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்து வறுத்தெடுத்துக்கணும். ரொம்பவே சூப்பரான கொடுவா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.